அண்ட் வெல்கம் டு ராஃபியூச்சர்ஸ் இட்ஸ் மேரி ரசன் ஸோ நம்ம வந்து எஸ்ஐக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ முக்கியமான டிஎன்பிசியில் வந்து இப்போ கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு பார்ட்லேயும் ஸோ அதுக்கான கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பயாலஜியில் வந்து நம்ம முக்கியமான கொஷின்ஸ் இது வரைக்கும் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இருந்து கேட்டிருப்பாங்க பார்த்திங்களா ஃபுல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க ஸோ அந்த கொஸ்டின் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேவா ஸோ டேரக்டாக வீடியோக்கில் போயிடலாம் ஸோ முதல்ல வந்து கோடான் அப்படிங்கிறது எந்த தொடரின் மூன்று நியூக்ளியேட்டைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எம்னி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோடான் அப்படின்னாலும் வந்துட்டுனாலே வந்து எம்ஆர்என் எம்ஆர் அணி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த ஹார்மோனால் உணர்ச்சி வச வயப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அற்றினெலின் அப்படின்னு சொல்லுவாங்க அட்ரினெலின் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கிளைக்காலிசிஸில் வந்து வினை நடைபெறுவது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைக்காலிசிஸ் வினை நடைபெறுவது அப்படின்னு சைட்டோப்ளாசத்தில் மற்றும் ஆக்சிஜன் தேவையில்லாத நிலையில் ஓகேவா கிளைக்காலிசிஸ் வந்து வினைகள் நடைபெறுவது அப்படின்னு பார்த்திங்கன்னா சைட்டோப்ளாசத்தில் ஆக்சிஜன் தேவையில்லாத நிலையில் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெப்டிடேஸ் அப்படில்ல உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார்மாக்சிபெப்டிடைஸ் அப்படின்ற வந்தாலே வந்து அதில் வந்து துத்தநாகம் ஓகேவா துத்தநாகம் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா உணவு மற்றும் தண்ணீர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பேசிக்ஸ் தான் திட மற்றும் சா சாதன மொழியாக கட்டுத்துதல் ஓகே திடத்தரவு சாதன மொழியாக கடத்துதல் கொசு மற்றும் ஈ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடத்தி வழியாக கடத்துதல் ஓகேவா துணி மற்றும் ஊசி அப்படின்னா பொருள் வழியாக கடத்தல் எச்சில் மற்றும் சளி துளி மற்றும் தூசியல் வந்து காற்று வழியாக கடத்துதல் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பின்னூர் உயிர் தோன்றுதலுக்கு உயிர் தோன்றுதலுக்கு மிக இன்றியமையாதது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூக்ளிக் அமிலம் ஓகேவா ஏன்னா உள்ளக்கு வந்து நியூக்ளியஸ் வந்து இருக்கும் ஸோ அதில் வந்து நியூக்ளியக் அமிலம் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீழ்கன்றவற்றில் எது சூப்பர் மேன் அப்படிங்கிறது மயக்க மருந்து மூட்டு மருந்து அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க அது வந்து ஆம்பிட்டமைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆம்பிட்ட மைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து அழியும் தருவாயில் உள்ள முதுகெலும்பிகள் அதிக எண்ணிக்கையில் எந்த தொகுதியில் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன்கள் தான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் காரமானது டிஆக்ஸி சர்க்கரை மற்றும் பாஸ்பேட் தொகுதியுடன் சேர்ந்து காணப்படுவது அப்படின்னா நியூக்ளியோ டைட் சொல்லுவாங்க இது வந்து டிஎன்ஏல ஓகேவா நைட்ரஜன் காரமானது டிஆக்ஸிரிபோ சர்க்கரை பாஸ்பேட் தொகுதியுடன் சேர்ந்து காணப்படுவது வந்து நியூக்ளியோ டைட்னு சொல்லுவாங்க ஓகேவா நியூக்ளியோ சைடுன்னு ஒன்று வரும் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அதுக்கடுத்து புரதத்தில் உள்ள பெப்டைடைடு பெப்டைடு பிணைப்பை உருவாக்கும் கரிம வினை தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அமைடு அப்படின்னு சொல்லுவாங்க என்னது அமைடு ஓகேவா ரேயான் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருள் அப்படின்னா அது வந்து செல்லுலோஸ் ஓகேவா ரேயான் தயாரிக்க அப்படின்னாலே அது வந்து செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஜீனின் அமைப்பு அழகு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா அடிப்படை அலகுகள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேவா நியூரான் ஓகே வன் இதெல்லாம் கேட்பாங்க அதேமாதிரி வந்து ஜீனினுடைய அமைப்பு அழகு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து சிஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க சிஸ்ட்ரான் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து மனித சிவப்பணுக்களில் போதுமான அளவு நொதிகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து கார்பானிக் அன்ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது கார்பானிக் அன்ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து கீழ் கொடுக்கப்பட்டுள்ள எந்த விட்டமின் இனப்பெருக்க உறுப்பு செயல்பாட்டிற்கு வந்து தேவைப்படுகிறதுன்னு பார்த்திங்கன்னா விட்டமின் இ ஓகேவா விட்டமின் இ ஓகே இது வரைக்கும் நம்ம இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் மீதி கொஸ்டினை நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறேங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க கீழே டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நிறைய கொஸ்டின்ஸ் போடுவோம் நிறைய டீட்டெயில்ஸ் போடுவோம் ஓட் போல் போனோம் நிறைய போடும் ஓகேவா அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டிங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் டாடா பாய்பா இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம்